அக்னீஸ்வரன், இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அதிமுக புறக்கணித்தது, அதிமுகவினுடைய வாக்குகள் யாருக்கு போகுது? பாமக கேட்டாங்க, பொது எதிரியாக நம்ம திமுகவை ஃபிக்ஸ் பண்ணலாம், எங்களுக்கு வாக்களியுங்கள். நாம் தமிழர் வந்து இபிஎஸ் அவர்களோட உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு தெரிவித்தாங்க, நாம் தமிழர் எங்கள் உரிமை கோர்னாங்க, எங்களுக்கு வாக்களியுங்கள் அப்படி. பலர் என்ன சொன்னாங்கன்னா அதிமுகவினர் திமுகவுக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் முடிவு என்ன சொல்கிறதா நினைக்கிறீங்க? மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. எந்த அரசியல் கட்சியும் மக்களுக்காகத்தான் இருக்குது. இப்போ இந்த அதிமுக வாக்குகள் யாருக்கு போயிருக்குது அப்படின்னு பார்க்குறபோது, இது நீங்கள் சொல்கிற நிலவரப்படியே நான் தப்பிப்பதற்காக பேசினாலும் கூட 3 மணி நிலவரம் வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்றதான் நான் தப்பிக்கிறது ஒரு வழி. இதுதான் சரி. அதாவது வெற்றி தோல்வி என்பது கணக்கு என்பது வேறு, ஆனால் யதார்த்த கலத்தில் ஒரு அரசியல் கட்சியை பற்றி பேசுவது இல்லை, யதார்த்த கலம் தான் போதும். இல்லை, அக்னீஸ்வரன் இப்போ இதில் ரெண்டாக பாருங்களேன். ஐயநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி இடைத்தேர்தல் களத்தை மக்கள் வேறொன்றாக பார்க்குறாங்க, கட்சி சார்ந்தெல்லாம் பார்க்குறதில்ல. அதுதான் ராஜீவ்காந்தி சொன்னது அப்படின்றது. இப்போ ரெண்டு விஷயம், ஒன்று அதிமுக வாக்குகள் வந்து யாருக்கு போச்சு அப்படின்றது ஒன்று, அதிமுகன்ற கட்சி புறக்கணிச்சிச்சு இடைத்தேர்தலை, ஆனால் அங்கே இருக்கிற அதிமுக தொண்டர்கள் புறக்கணிக்கல. அதனால தானே உங்களுக்கு 80 விழுக்காடை தாண்டி வாக்குப்பதிவு நடந்திருக்கு. விஜயன் சார், நீங்கள் வந்து எல்லா விஷயங்களும் நுட்பமாகவும் நுண்மையாகவும் பார்க்கக்கூடியவர். இடைத்தேர்தல் என்றாலே ஆளுகிற கட்சி தான் வெற்றி பெறும் அப்படின்னா, மதுரை மேற்கு, மருங்காபுரி அதெல்லாம் வெற்றி பெற்ற வரலாறுகளும் உண்டு. ஆகையினால இன்றைக்கு இப்போ திமுக ஒரு கூட்டணி பலத்தால் தொடர்ந்து வெற்றியை பெற்று வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் மக்கள் வெற்றி பெறுகிறார்களா? இப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இப்போது திமுகவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், அன்னியூர் சிவாவாக இருக்கட்டும், அல்லது வந்து அன்புமணியாக இருக்கட்டும், திருமதி அபிநயாவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் ஒற்றை குறிக்கோளுக்காகத்தான், நாம் வெற்றி பெற்றால் எதற்காக 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் முன்னெடுக்கக்கூடிய இதற்கு இந்த வாக்குகள் பயன்படுமா? கூட்டணி கணக்கு தான், எல்லாமே ஒரு கணக்கு தான். நம்மை விட இப்ப ஐயநாதன் சார் சொன்னாரு, பகுப்பாய்வு பண்ணுவது அப்படிங்கிறது. பகுப்பாய்வு ரொம்ப முக்கியமானது. ஆனா தேர்தல் களத்துல வெற்றியா தோல்வியா, நாங்கள் 40-40 பெற்று விட்டோம் அப்படிங்கிறது அரசியல் கணக்கு. ஆனால் மக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களா? 40-40 பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் நீட்டு விளக்கை தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியுமா? இப்பயே நான் கேட்கிறேன், அன்னியூர் சிவா அவர்கள் ஏறத்தாழ இது இந்த நிலவரப்படி, 3 மணிக்கு என்னன்னு தெரியாது, இந்த நிலவரப்படி அவர் முன்னணியில் இருக்கிறார். திரு அன்னியூர் சிவா வெற்றி பெற்று வந்ததாக உங்களுக்கு ஒரு இது இருக்கு, 3 மணியில முடிவுகள் மாறலான்ற அனுமானத்தோட உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஆனா இப்ப இதனால் இப்ப இந்த திமுகவே வெற்றி பெறுதுன்னு வச்சுக்கோங்க, இப்ப இதற்கு பிறகு 2வது முறையா மின்சார கட்டணத்தை கூட்ட மாட்டோம், ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா? இல்லையே. சரி, போன முறை மரக்காணத்துல 23 பேர் செத்தாங்க, அப்ப நம்ம 10 லட்சம் ரூபா கொடுத்தோம். இந்த தடவை 68 பேர் செத்தாங்க, இப்பயும் 10 லட்சம் ரூபா கொடுத்தோம். அடுத்த முறை நடக்காமல் இருப்பதற்கு இந்த அன்னியூர் சிவா அவர்கள் இப்ப சட்டமன்றத்தில் பேச போகிறார்களா? இல்ல, இப்ப நீங்க ஒரு விமர்சன பூர்வமாக வைக்கிறீங்க. இன்றைக்கு முடிவுகள் வந்துட்டு இருக்கு, மக்கள் வந்து ஒரு முடிவை தீர்ப்பை எழுதி இருக்கிறார்கள். ஆனா அந்த வெற்றியை நீங்க க்வெஸ்சன் பண்றீங்க. நீங்க போய் என்ன செய்ய போறீங்க? பாஜகவில் கேட்டாங்க, 40 MPக்கள் போனால் இவங்க என்ன போய் செய்யப்போ, அந்த கேள்வியை தான் நீங்களும் கேட்குறீங்களா? இல்லை, இந்த வெற்றியினால் என்ன பலன்னு சொல்ல போகிறீங்க? மக்கள் எந்த நம்பிக்கையோடு 82 விழுக்காட்டினர் போய் வாக்களிச்சிருக்கிறாங்க? நான் இப்படி கேட்குறேனே, மக்கள் எந்த நம்பிக்கையோடு விக்கிரவாண்டியில் தேர்தல், அதுக்கு பக்கத்திலேயே கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் 68 பேர் இறந்திருக்கிறார்கள், மீண்டும் மக்கள் அமோக வெற்றியை 82 விழுக்காடு கொடுத்துருக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ அடுத்த முறை அதிகம் அர்த்தம், அதுக்கு அர்த்தம் கிடையாது. திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னதை தான் நினைச்சு பார்க்கிறேன். மக்கள் கொடுத்த தீர்ப்புன்னு சொல்றீங்கல்ல, இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதா வாங்கப்பட்டதா? மக்கள் தீர்ப்பை சொல்றேன் நான். இதுதான் இத்து ஒட்டுமொத்த அமைச்சர் சார், இதனால் திமுக ஆட்சி மாற்றம் வரப்போகிறதா? ஒரு விக்கிரவாண்டியினாலயோ? கேள்வி அக்னீஸ்வரன், இப்ப இடைத்தேர்தல் மீதான தொடர் விமர்சனம் இது. பலருமே அதை சொல்லுவாங்க, ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறுதுன்னு. இந்தியா முழுவதும் அந்த சூழலை நம்மளால பார்க்க முடியுது. என் கேள்வி, அதிமுக வாக்கு வங்கி இருக்குல்ல, அது நீங்க சொல்றீங்க 2026 கூட்டணி கணக்கு அப்படின்னா, அதிமுக வாக்கு வங்கி எங்கே போச்சு? அவர்கள்லாம் வந்து போட்டிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க, அதில் நம்ம மாற்றம் இல்லை, ஏன்னா 80 விழுக்காடை தாண்டி இருக்கு. யாருக்கு போட்டாங்கன்ற கேள்வி இருக்குல்ல.
அது யாருக்கு போட்டாங்க அப்படின்றது ஒட்டுமொத்த வாக்கு வாங்கியிருக்கிறாங்க இல்லையா. இப்ப இரண்டாம் இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது, மூன்றாம் இடத்தில் இருக்கிறாங்க. இது இல்லாம 18 சுயேட்சை வேட்பாளர்கள் களத்தில் நிக்கிறாங்க. அவர்களுடைய வாங்குகிற வாக்கினுடைய வலிமை, வாக்கினுடைய தன்மை, அதைத்தான் நீங்க தீர்மானிக்க முடியும். அதிமுக வாக்குகள் எங்கே போயிருக்கிறது அப்படின்னு. இருந்தாலும் மக்களுடைய பார்வை, இது இடைத்தேர்தல், ஆளுகிற கட்சி தான் வெற்றி பெறும். அது வந்து ஈரோடு கிழக்கா இருந்தாலும் சரி, சரி, இன்னும் வரக்கூடிய விளவும் கூட இருந்தா நடந்து முடிஞ்சதா. பொதுவாகவே இங்க இப்படி ஒரு பார்வை இருக்கு, இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சி வெற்றி பெற்றுட்டாங்க, பணம் கொடுத்தாங்க, பரிசு பொருள்கள் கொடுத்தாங்க, ஒன்று இவங்க ஜெயிச்சு மட்டும் என்ன செஞ்சிட போறாங்கன்ற ரெண்டு பார்வைகள் இருக்குல்ல. நம்ம இன்னும் முடிவு வரல, முழுவதுமாக வரல, ஆனாலும் விமர்சனம் வந்துருச்சு. புதிய தலைமையில இந்த நேரத்தில் விவாதம் நடத்தி என்ன பண்ண போறோம் அப்படின்னு கூட கேட்கலாம். ஏய் டிவி பார்க்குற மக்கள் வந்து அது திமுக ஜெயிக்க போதையா, ஏயா விஜயன் ராஜீவ்காந்தி ஐயன் அதனால் அக்னீசன் கட்டிகிட்டே இருக்காங்க, அது ஜனநாயகமா என்கிற கேள்வி தான். விவாதப்பத்தில் நான் தொடர்ச்சியாக கவனிக்க முடிகிறது அதிமுகவை ஆதரித்து பேசுகிற மரியாதைக்குரிய அண்ணன் அக்னீசன் ஆகட்டும், மருத்துவர் கலையாகட்டும், சில பேர்லாம் ஏற்கனவே சீமானவர்கள் சொன்னது போல் என்ன சொல்கிறாங்கன்னா, தோத்துட்டாருன்னா அடுத்து அந்த கட்சி ரெண்டாவது ஆலையோ இல்லை அந்த கட்சியை அறிவிச்சிடலாம். எது ஜனநாயகம்? இந்த நாட்டில் எழுதப்பட்ட அரசியல் சட்டம் என்று இருக்கிறது. வேட்பாளர் வென்றால் 6 மாதம் தான் அது வைக்க முடியும். 6 மாதம் இல்லை என்றால் ஒரு தேர்தல் நடத்தணும். அதுதான் மக்கள் ஜனநாயகம். இந்த மக்களுக்கு வாக்களிக்கிற உரிமைக்காக போராடி பெற்ற அந்த கட்சிகளுக்கு தான் அந்த வழி தெரியும். முதல் பொது தேர்தலுக்கு முன்னாடி இந்த அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது எங்கப்பாவும் உங்கப்பாவும் ஐயநாத ஐயா அப்பாவும் அக்னீஸ்வர அப்பாவும் வாக்கு போடலை. யாரெல்லாம் நிலக்கலாராக இருந்தார்களோ, யாரெல்லாம் பட்டம் படித்திருந்தார்களோ அவர்கள் தான் வாக்கு போட உரிமை இருந்துச்சு. அப்படி வாக்கு போடப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் உறுப்பினர்களால் தான் இந்திய அரசியல் சட்டம் எழுதப்பட்டது. அது வரலாறு இருக்குது. அந்த அரசமைப்பு சட்டாவை தான் முதல் பொது தேர்தலில் எல்லாரும் வாக்களிக்கலாம் கொடுறது. இப்படி போராடி பெற்ற வாக்குரிமையை கொச்சைப்படுத்திருக்கோமா? அதாவது அந்த நேரத்துக்கு அவர் முத்தமிழர் கலைஞர் சொன்ன பேசினார், பேசலாம், ஆனால் யதார்த்த களத்தில் மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள்? திமுகவும் இடைத்தேர்தல் போது அதிமுக வெற்றி பெற்ற போது விமர்சனங்களை வச்சிருக்கீங்க. அது எந்த மாற்றுக்கருத்திலேயே, எந்த மாற்றுக்கருத்தில் நானும் அடிப்படையை கேள்வி வைக்கல. நாங்கள் வந்து நீங்க வந்து வென்று என்ன செய்ய போகிறாரு கேள்வி வைக்கல. தேர்தல் ஜனநாயக முறையை மாற்றுவதற்கான புரட்சி இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அது வந்து ஆட தெரியாதவர்கள் மேடை கோணல் என்பது போல் இந்த ஜனநாயகத்தின் மீது, அதாவது மக்கள்கிட்டே போய் இந்த தேர்தல் இருக்குன்னா அப்ப எது தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறேன் கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியை தயவு செய்து அதிமுக ஆதரிக்க அக்னீஸ்வரன் போடுறவர்கள் எடுத்து விடாதீர்கள் நம்புறேன். இந்த தேர்தல் நடைமுறையில் நீங்க குற்றச்சாட்டு வைங்க, அது உங்களுடைய ஆதங்கமா இருக்கு, ஆதங்கமா பாக்குறேன் அவ்வளவுதான், அது வேறு. ஆனால் இந்த தேர்தல் நடைமுறையில வந்துட்டு எதுக்குங்க, அது வேணாம். திலகபாமா, இதுல நீங்க களத்திலேயே அங்க இருந்திருப்பீங்க, அக்கா திண்டுக்கல் போனாங்களாம் கேட்டு, அந்த வாக்குகள் அதிமுக வாக்குகளினுடைய ஷிப்ட் யாருக்கு போகுதுன்னு நீங்க ஒரு நுட்பமான ஒரு பிரச்சாரத்தை வச்சு. முன்னாடி அவர் ஒரு கேள்வி கேட்டாரு திண்டுக்கல் பத்தி, அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா கேட்கலாம், கேட்டுருங்க. அவருக்கு கேட்பது நீங்க ஏன் விக்கிரவாண்டிக்கு போனீங்க அப்படின்னு கேட்டார். திமுக அமைச்சர்கள் போனாங்கன்னு நீங்க சொல்றீங்க, பாமகவினர் தான் தமிழகம் எங்கும் இருந்து வந்து விக்கிரவாண்டிக்கு வந்தாங்க, அப்படிதாங்க தேர்தல் அணுக முடியும் சொன்னார். அவர் வார்த்தையிலிருந்தே நான் வரேன். யதார்த்த களத்தை பத்தி மட்டும் பேசுவோங்கிறார். யதார்த்த களத்துல ரெண்டு விஷயம் இருக்கு, ஒண்ணு மெட்டீரியலா யோசிக்கிறது, இன்னும் உணர்வு தளத்துல யோசிக்கிறது. திமுகவும் அதிமுகவும் தொடர்ந்து மெட்டீரியலா தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. பாமக இதுக்குள்ள வேற ஒரு தளத்துல இருந்து இருக்கிறதுனால நீங்க எல்லா பார்வையும் வந்து எங்களை மாதிரியே இவங்களும் செய்யறாங்களோ, ஆனா அதோட குறைச்சலதான் செய்யறாங்கிற ஒரு முன்பதத்தை வச்சுட்டே இருக்கிறீங்க. நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஒண்ணு பாமகவுக்கு இருக்குன்னு ஐயநாதன் ஐயா சொன்னாரு. நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. எதை? இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற 3 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற இந்த திமுக அரசு இன்னைக்கு மக்கள் உணவு போக்க கையில வச்சிட்டு இருக்குது. அது பேசுபடு பொருளாக மாற்றாமா? ஏன் கள்ளக்குறிச்சி விஷயம் நடக்கும் போது ஏன் சாட்டை துறைமுருகனை இங்க அரஸ்ட் பண்றாங்க? பாட்டு பாடுறதுக்குலாம் அரெஸ்ட் பண்ணல. இன்னைக்கு எல்லா விஷயங்களும் மனமாற்றம் செய்வதற்கு சில விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி எல்லா மேடைகளும் பாட்டு பாடுது, எல்லா மேடைகளையும் பேச்சுன்னா எல்லாரையும் அடிக்கதான் செய்யறாங்க. அப்படி பார்த்தா காமராஜரை கொச்சியாக கருணாநிதி பேசுனது கூட யாரும் பேசிருக்கல. தயவு செய்த நிரூபிக்கணும், இப்ப பொதுவெளியில பேசக்கூடாது. முன்னாள் முதலமைச்சர் இருவரை பத்திர செய்தி, ஒரு ஒரு பொறுப்புள்ள நீங்க ஒரு கட்சியில வந்து துணை போச்சாளர் இருக்கீங்க, தயவு செய்து அந்த செய்தி தொடர்ச்சியா இருக்கக்கூடிய சமூக வாட்ஸ்அப் வதந்திய பேசக்கூடாது. முரசொலியில் முரசொலி காமராஜர் அவர் எடுங்க முரசொலியில
என்ன பேசினாரு பாஜக கூட சேர்ந்ததால என்ன வந்துரல பாஜக எடிட் வாட்ஸ்அப்ல அக்கா வாட்ஸ்அப் அக்கா திலகமா பேசுவாங்க ஆதாரம் இருந்தா கொடுங்க என்ன அப்படி அவதூறா பேசுறாருன்னு சொல்லுங்க இன்னொரு கலைஞர் பேசுறா சொன்ன பின்னாடி கலைஞரோட 10 முறை கூட்டணி அமைச்சிட்டு அவர் பேசட்டும் ஆதாரம் சொல்றீங்க ஆதாரம் சொல்றேன் கூட்டணி பாருங்க ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் உங்கள்ட்ட ஐயநாதன் ஒரு கேள்வி கேட்கிறார் அதுக்கு சேர்த்தே பதில் சொல்லிருங்க திண்டுக்கல்ல இருந்து இவங்க ஏன் வந்தாங்க அமைச்சர்கள் வந்தது மட்டும் குறை சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு முன் வைக்கிறீங்க நீங்க ஆளுங்கட்சிங்க நீங்க திட்டங்களை நாங்க நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்தேன் எல்லா திட்டங்களுக்கும் பேர் வச்சிட்டீங்க சோறு வச்சுக்கலாங்கிற கேள்விதான் அவ்வளவு திட்டங்களையும் பேசுறீங்கல்ல அந்த திட்டங்கள் போயிச்சிருந்தா அதிக மக்கள் பேசுவாங்களே ஏங்க மின்சார கட்டணத்தை கூட்டினீங்க ஓய்வூதியம் தரீங்கிறது சொல்லல நீட்ட ஒரு வாரத்துல இருந்துமே சொன்னீங்க இன்னைக்கு சீதாராமையா காவிரியை தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு நான் கூட்டணியில இருக்கிற திமுக கேட்கற தைரியம் இருக்கான் பேச வேண்டிய அமைதியா இருக்காரு அதை கேட்க வேண்டிய கூட்டணி நம்ம பரஸ்பர விமர்சனமாக வைக்கிறோம் திலகபாமா எனக்கு இதுல ஒரு கேள்வி என்னன்னா இதோடு கூடுதலா நீங்க சொல்லுங்க இப்ப ராஜீவ்காந்தி சொன்ன மாதிரி அரசமைப்பு சட்டம் வகுக்கிற போது இந்த வாக்குகள் ஏன் மக்கள்கிட்ட போகணும் அப்படின்றப்ப பிரதமரா இருக்கட்டும் அவர் மிகப்பெரிய பதவியில இருக்கட்டும் இருந்தாலும் மக்களை போய் நாடணும் ஒவ்வொரு முறையும் போய் நாட வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னு ஏன் அவங்க வந்தாங்கன்ற கேள்வி ராஜீவ்காந்தி சொன்ன மாதிரி ஜனநாயகத்தை கேள்விக்குள்ளாக்குன்னா எப்போ அந்த கேள்வி வருதுன்னா நீ ஏன் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டேன்னு ஒரு பெண்ணை நிறுத்தி கேள்வி கேட்க போதும் சுத்தி நின்று ஏன் கேள்வி கேட்கறீங்க போதும் ஒரு டிஎஸ்பி இறங்கி ஏன் நீ வாக்குச்சாவடியில நிக்கிறேன்னு கேள்வி கேட்கற போதும் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏன் இவங்க ஏன் இவங்க ஆளுமை காமிக்கிறாங்கிறது அதிகாரமே ஒரு விஷயம் இன்னொரு ஒரு விஷயம் அரசியல் சட்டம் நீங்க ஏன் எடுத்துறதுல வந்து அடுத்த ரெண்டாவது வந்தவங்களை நீங்க தூணக்கூடாது போராடி பெற்ற அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க மாற்றலாமா அதை எப்படி உடைக்கலாம்னு கேக்குறீங்கன்னு அவர் கேக்குறாரு எங்க மக்களுக்காகத்தான் சட்டம் சட்டத்திற்காக மக்கள் இல்லை அதே போல சட்டங்கள் மக்களால் மாற்றப்படக்கூடியதுதான் நீங்க அத்தனை சட்டங்களை வந்து மக்களுக்காக மாற்றோம் இடப்பங்கீடுலயா இருக்கும் இடஒதுக்கீடுலயா இருந்தோம் உள்ஒதுக்கீடுக்காக எல்லாத்துக்கும் நம்ம மாத்துறோம் மாத்துறதுக்கான மக்கள் இதுல இருந்து போறோம் மக்கள் தேவையை முன்னிட்டு ஒரு செலவினங்களை குறைப்பதை முன்னிட்டு பேசுறோம் அந்த கேள்விக்கு வரல.